ஹலோ எம்டிஎன்ஸ், நம்ம சேனலில் ரீசெண்டாக வர கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ப்ரோ என் பைக்கில் பிரேக் பிடிக்கும்பொழுது சத்தம் வருது, அதுவும் குறிப்பாக டிஸ்க் பிரேக் இருக்கிற பைக்கில் பிரேக் பிடிக்கும்பொழுது நாய்ஸ் வருதுன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ரீப்ளை பண்ணுறதை விட ஒரு வீடியோவாக பண்ணால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் பைக்கில் பிரேக் பிடிக்கும்பொழுது சத்தம் வருதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும், அண்ட் அது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிஸ்க் பிரேக் இருக்கிற பைக்கில் பிரேக் பிடிக்கும்பொழுது நாய்ஸ் வர்றதுக்கு 99% இந்த ஒரு காரணமாக தான் இருக்கும். அது என்னன்னா, டிஸ்க் பேடில் டஸ்ட்டோ அல்லது சின்ன சின்ன ஸ்டோன் பார்ட்டிகல்ஸோ இருக்கலாம். ஸோ டிஸ்க் பேடில் இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கும்பொழுது டிஸ்க் பிளேட் மேலே உராய்வை ஏற்படுத்தி அந்த சவுண்டை நமக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக நாம் டிஸ்க் பேடை க்ளீன் பண்ணுறது மூலயமா சரி பண்ணிடலாம். டிஸ்க் பேடை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நாம் தனியாக எந்த கிளீனரோ இந்த மாதிரி எதுவும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது டிஸ்க் பேடை டேமேஜ் பண்ணுறதுக்கோ அல்லது டிஸ்க் பேடை இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆக்குறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ டிஸ்க் பேடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம கிட்ட ஒரு சாண்ட் பேப்பர் இருந்தாலே போதும். அண்ட் அந்த சாண்ட் பேப்பரை பெயிண்ட் விற்கிற ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ தான் ஆகும். ஸோ அந்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி டிஸ்க் பேடை ஜஸ்ட் நீங்கள் ஜென்டிலாக ரப் பண்ணி அது மேலே இருக்கிற அந்த டஸ்ட் லேயரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டிஸ்க் பேடை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பிரேக் பிடிச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 99% சவுண்டே வராது. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பைக்கில் மற்ற பார்ட்ஸ் மேலெலாம் எப்படி டஸ்ட் படியுதோ அதே மாதிரி டிஸ்க் பிளேட் மேலேயும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் படிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டிஸ்பிளேட் மேலே இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் கூட நம்ம பிரேக் பிடிக்கும்பொழுது சவுண்ட் வரலாம். அண்ட் இதை ரொம்ப ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். அதாவது பேசிக்காக நம்ம பைக்கை க்ளீன் பண்ணும்பொழுது டிஸ்பிளேட்டையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலே போதும். பைக்கை க்ளீன் பண்ணும்பொழுது பைக்கை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஷாம்புவை யூஸ் பண்ணியே நீங்கள் டிஸ்பிளேட்டை க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். டிஸ்பிளேட்டை இதை விட பெட்டராக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக் க்ளீனர்னு தனியாக சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரேக் க்ளீனரை வாங்கி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா WD-40 கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் க்ளீனரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் க்ளீனரை ஜஸ்ட் நீங்கள் டிஸ்க் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு சாஃப்டான கிளாத்தை வச்சு அதை நீங்கள் வைப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், டிஸ்பிளேட் மேலே இருக்கிற எல்லா டஸ்ட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேட் மேலே இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது மூலமாக கூட பிரேக் பிடிக்கும்பொழுது வர சவுண்டை நம்ம குறைக்கலாம். மூணாவது முக்கியமான காரணம், டிஸ்பேட்ஸோட லைஃப் முடிஞ்சு போயிட்டு இருக்கலாம். டிஸ்பேட் தேஞ்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மெட்டல் பிரேக் பிடிக்கும்பொழுது டிஸ்பிளேட் மேலே உராய்வை ஏற்படுத்தும். ஸோ இதனால் கண்டிப்பாக நமக்கு சத்தம் வரும். அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மெட்டல் டிஸ்பிளேட் மேலே உராய்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதால டிஸ்பிளேட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேஞ்சிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக டிஸ்பேட்ஸோட லைஃபை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதோட லைஃப் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா வேற மாற்றிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் டிஸ்பேட்ஸை வாங்கி போடுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா கம்மி விலையில் வைக்கிற அந்த லோக்கல் டிஸ்பேட்ஸை வாங்கி போட்டுறீங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் டிஸ்பேடை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்ணும், பிரேக் பேட்ஸோட லைஃபும் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிரேக் பிடிக்கும்போது சத்தம் வரதுக்கான வாய்ப்புகளும் அங்கே கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த மூணு காரணத்தையும் செக் பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ண பிறகுமே உங்கள் பைக்கில் பிரேக் பிடிக்கும்போது சத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பிரேக் பேட்ஸ் எப்பயுமே டிஸ்பிளேட்டை டச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதாவது பிரேக் பேட்ஸுக்கு இடையே உள்ள கேப் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம். ஸோ இதனால் நீங்கள் பைக்கை சும்மா நகர்த்திக்கிட்டு போகும்பொழுது கூட சத்தம் வரும். அப்படி இல்லைனா வீலை சுற்றும்பொழுது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், இல்லை வீலை சுற்றும்பொழுது லைட்டாக சத்தம் வரலாம். இதை சரி பண்ணணும் அப்படின்னா கேலிப்பரில் இருக்கிற பிஸ்டன் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அப்படியும் சரியாகலை அப்படின்னா ஸ்பிரிங் பேடையோ அல்லது மாஸ்டர் சிலிண்டர் கிட்டையோ நாம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நாமளே செக் பண்ணி சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் கிட்டையோ அல்லது சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை ஷோரூம்லேயோ கொடுத்து அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இந்த வீடியோ மூலயமா பிரேக் பிடிக்கும்பொழுது நம்ம பைக்கில் ஏன் சத்தம் வருது அது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலி கூடிய சீக்கிரம் 300K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். ஸோ 300K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வெள்ளூரில் ஒரு மீட்டப் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த மீட்டப்பில் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.